என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இனிய நெஞ்சங்களே வணக்கம். இந்த படத்தில் செந்தூர பாண்டியாக தோன்றி நட்புக்காக நடித்துக் கொடுத்த என் இனிய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, ஆட்சிக்கு நல்ல காலம் பிறக்குது. யாருடாவே? ஆட தபால்கார என்னடா நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு குடுகுடுப்பக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் கிழவி, யார பார்த்து குடுகுடுப்பக்காரங்கற? உன் சின்ன மாங்கிட்ட தபால் வந்திருக்குது, கொடுக்க மாட்டேன். தபாலா? எங்க எங்க என்னடா உட்கார்ந்துட்ட? கதாசியே குடுப்பா. கிழவி, வெயில்ல வந்தனா ரொம்ப கலப்பா இருக்கு, ஒரு சொம்பு மோர் கொண்டு வா. மோர் தானே, இந்த கொண்டாரு. இந்தாப்பா மோர். என்னங்க என்னங்க, நம்ம விசயராஜுகிட்ட இருந்து கரதாசி வந்திருக்கு, படிங்க படிங்க. படிக்கலாம், காலெல்லாம் வலிக்குதே. படிக்கிறதுக்கும் காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? படிங்க. கொஞ்சம் காபி தண்ணி குடுக்கறியா? குடிச்சிட்டு படிக்கிறேன். ஆளாளுக்கு காபி தண்ணி கொண்டா கலந்து தண்ணி கொண்டான்னுக்கிட்டு. இப்ப நீங்க மரியாதையா படிக்கல, பொழுதுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். படிங்க. என்னத்தா இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிட்டு? படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். என்னமோ பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன என்ன இல்ல, விசயராஜ் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வரானா? என்னடி இந்த குதி குதிக்கிற? என் புள்ள வரா, நான் குதிக்கிறேன் உங்களுக்கு. என்ன வணக்கம் சாமி. வாங்க 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 வாங்க. சின்னபத்து, பொழுது போல பாரு. அதான் கொஞ்ச நேரம் கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலான்னு கூப்பிட்டேன். வேண்டாங்க சாமி. ஐயோ வேண்டாங்க சார், அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு? ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு. வா அப்படி உக்காரு. இப்போ தலைவர் புலி, நீ ஆடு, மாடு போட வையண்டா. ஏதாச்சும் படிச்சிருக்கியா? ஒரு எழுத்து படிச்சிருக்கீங்க? படிக்கல. என்ன இவன் நெத்திய பார்த்து ஏபிசிடி படிச்சுக்க? இன்னைக்கு என்னடா நெத்திலயே? ஏப்பா ஆடு. எனி டவுட்? ஆமா, உன் பையன் ஏதோ செட்டியார் பொண்ண காதலிக்கிறானாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சாமி, ஒண்ணு இல்லைங்க சாமி. தப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது. அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கறான். சேர்க்கட்டும். இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தேங்க, நான் இஸ்திரி பண்றேன். ஊரு உருப்பிட்ட மாதிரிதான் விளையாடுற. ஆடு மாட்டிக்கிடுச்சே, வெட்டிடலாமா?
பாட்டிக்கு சில்ல வெட்டிட வேண்டியதுதான். இதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிடுங்க. வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி, சாமி வேணாங்க சாமி, சாமி கையெடுத்து கும்பிடுங்க, வேணாங்க சாமி, விட்டுருங்க சாமி, சாமி சாமி சாமி, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. செருப்பு தைக்கிறவனுக்கு காதலா? ஆடு குளோஸ். அப்ப பிரியாணி போட வேண்டியதுதான். இங்க விளையாடு. மதுர வீரசாமி, என் ஒரே மகனை துடிக்க துடிக்க கொண்டு போட்டா அந்த படுவாவி பொன்னம்பலம். இப்ப இந்த ஊர் சனங்களை எல்லாம் மனம் போன போக்கில் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை தண்டிக்கிறதுக்கு சனங்களுக்கும் சக்தி இல்லை, சட்டத்துக்கும் சக்தி இல்லை. ஏன்பா, உனக்குமா சக்தி இல்லை? அரசன் பட்டி வந்துருச்சு, அவங்க சாமானம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஐயோ, கண்டிப்பா என் சாமரத்தை காணா. என் சாமரம் எல்லாம் சரியா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம். அம்மா, என்ன பொண்ணுதான விழுந்தது, பாறைகள் விழுந்த மாதிரி கத்துற? இதுக்கு பாறைகள்ல விழுந்திருக்கலாங்க. யோ, செட்டி எடுக்கல, நாந்துக்கலாம்ல. எப்ப மேல விழுவானு அலையறானுங்க. ஏய், யாரு அலையறது? இவ பெரிய பாக்தாத் பேரழகி சிப்படி. ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா தாயே, நீங்க நினைக்கிறது காய போடலாம், வீட்ல போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பஸ் விட்டு இறங்க. அம்மா வணக்கம்மா. ஹாய் விஜய். என்ன விஜய், பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சு வர்ற? இங்கிலீஷ் போடா. போய் என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமுறா? உன்னதான் ஓட்ட வண்டி, எங்கிறது ஸ்ட்ராங், ஏறாத மலையெல்லாம் ஏறும். அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா? இப்ப என்னடி சொல்ற? அவன் என்ன சொல்றது விஜய், பந்தய படி முன்னால வந்து ஜெயிச்சிட்ட, கட்டி புடிச்சு இங்கிலீஷ் புத்தம் கொடு. ஒன்லி லிப்ஸ்.
கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என்ன பெத்த ராசா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கமா. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிக்கலாம்? நல்லா எழுதிருக்கேன்ப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். முத்து, இதை கொண்டு போய் வெளியில் ஊத்திட்டு வா. நல்லா இருப்பா? நல்லா அறியா, நல்லா அறியா. வா, எடுத்துட்டு உள்ள வாங்க. அறிவுமணி மைனர் ஐயா, இன்னைக்கு என்ன நெத்தியில? பி பீன்னா பி ஃபார் பண்ணி. அடே, நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க. இதையே முன்னாலே சொல்லல. ஐயா வந்துட்டாங்க. அந்த மூணு பொண்ணுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா. என்னம்மா சுடுது? ஏப்பா, பட்டணத்துல என்ன தேச்சு குடிச்சா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம், வசதி இல்லப்பா. ஐயோ, மெதுவா அப்பா, வலிக்குதுப்பா. இல்ல, இந்த காலத்து பசங்களே அப்படித்தான், லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்கினேன். ஆடா 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 ஆடா, என்னமா பிடிப்பாங்க? ஏய் கிழவி, சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. கொஞ்சம் நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து திருஷ்டி சுத்தி போடு. அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட இஷ்டம், உங்களுக்கு எங்க எரியுது? என்னங்கடா திமிரா?
என்னடா எங்க சினிமா கிட்ட என்னமோ விளையாட்டு காட்டினியாமே. ஏண்டா கண்ணா, நாம கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமா? எங்க அண்ணா யார் தெரியுமாடி? செந்தூர பாண்டி. நான் ஒரு தம்பி ஜாக்கிரத. ஏன்பா விசயராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசா வாட்டம் இருக்கிறத விட்டுபிட்டு அந்த பொறுக்கி பாய் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்னமா அது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சைப்படுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம். அது மாதிரி நினைச்சிட்டு விட்டுருக்கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடுங்கி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சிங்க குட்டிங்க, வீணா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க. அப்புறம் மகனோ சாப்பிடுங்க. டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால இப்ப கார சானியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. அள்ளிராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா.
ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை, வேணாலும் சரியாயிடும். இந்த மருந்து வாங்கி கொடுங்க. ஏய், நீங்களும் பக்கத்துல இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து சொல்ற போட. சரி வேணாண்டா, ஏதாவது ஒம்பளை முடியண்டா, எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். போட. தள்ளி உட்காரு. ஏண்டி எவ்வளவு திமிர் இருந்தால் எங்க முத்து மீது காரை மோதி காலை உடைத்திருப்பார். இப்ப நாங்க வாழ்க்கைய முடிய போகுது. விளையாடாதீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவடி? நாங்க விளையாடுறதுக்கு நீ கிரிக்கெட் என்னடாது பொறுக்கித்தனமா? விஜய், இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே, தலையிட்டால் நமது நட்பு சிதறிவிடும். இப்போ விஜய் ஒரு பொண்ணுக்கு உயிரை விட மானம்தான் பெருசு. நீ இப்படி அறகுறையா தெருவில் போனா இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிக்கும். இந்தா இத போட்டுட்டு போ. இத பார், இனிமேலாவது உன் பணத்துமரை அடக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணா அடக்க உடக்கமா நடந்துக்க. என்ன பா? I'm sorry டா. அவ என்னதான் திமிரா நடந்துட்டாலும் ஒரு பொண்ணு மானத்தோட விளையாடுறது ரொம்ப தப்புடா. கபடி
ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. கபடே 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 கபடி 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 டே அல்லோ வருதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கபடி விளையாடுறீங்களா? யா டென்னிஸ். ஏய் நானும் வரேன், என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? சும்மாரா, இது ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம், நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழி ஆடு. டேய் விஜய், பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? ஓடி விளையாடு பாப்ப, ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த குழந்தைய வையாதரா, வந்துருமா? நாடமாட்டா. ஏன் என் கூட அண்ணா தோத்துருவேன்னு பயமா? பயமா? செந்தூர பாண்டி தம்பிக்கா, வாடே. எல்லாருமா, விஜய் நீயும் நானும் மட்டும்தான், ஒத்தக்கு ஒத்த. சொத்த பசங்களோட நான் ஆடுறது கிடையாதுப்பா. Only with hero. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ விளையாடுறா, நாங்க ஓரமாந்து பாக்குறோம். முதல்ல நீ வா. கபடி 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 இங்கிலீஷ் படா. கபடி 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 எப்படி சிப்படி டென்ஷன் பண்ணிட்டா. கபடி 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 ஏய் என்ன நீ அழுவுன ஆட்ட ஆடிட்டு இருக்க? ஆத்தாடி, இவ கூட ஆட முடியாதுப்பா. இப்பதான்டா தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட எதுக்கு தோக்கறாங்கன்னு. எது விஷயம் இருக்கிடுங்க. கபடி 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 என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற? கபடியா? ஐயோ, அது அது வந்த நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் அதுக்காக இப்படியா ராத்திரியில பெசாம படுத்து தூங்குடி. கபடி 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 ஐயோ ராசா. என்ன ராசா, நட சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டுதானா, அந்த நினைப்பு அவ்வளவுதான். இல்லப்பா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? மதுரை வீரசாமி, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க, படுத்துக்கப்பா. மொத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூடி போய் மந்திரிக்கணும். வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. 70 வயசு கிழவன் 20 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா, பாவண்டா. ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஏண்டா அழுற? அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கை நடக்கிச்சே, முத ராத்திரி என்னடா பண்ணுவான்? ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு. என்ன மாதிரி ஒரு வாலிப பையலா பார்த்து சப்ஸ்டிட்யூட் உள்ள அனுப்புங்க. ஏண்டா பசங்களா, கிழவன்னா உங்களுக்கு கிண்டலா போச்சா? என் முன்னாடி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லிட்டோம், வெடிஞ்சா குழந்தைடா. ஓல்டிஸ்ட் கோல்டு டாய்,
பயங்கரமா இருப்பான் போல் இருக்க. என் கூறு எப்படி? ஐ இங்கிலீஷ் போறான். ஏச்சி தொடாத. ஏண்டா கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா? என்னன்னா பிஸ்கட் கலையிற நாய்க்குட்டி நினைச்சியா? வாங்கடா போலாம். அப்பா யாரும் இல்ல. நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா? இத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா. ஒண்ணுல சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல சி போடா. அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம். நண்பா இதில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம். எடுத்து படி. ஒரு புடி புடி. ஏய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிடா பிளீஸ். சம்மதம்னா அது கடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐய் இங்கிலீஷ் படா. ஏய் இப்ப என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சி போங்கடா. ஏய் உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவ நம்மள பார்த்து வரா? ஐயோ அப்பா என்னப்பா இது ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. இங்க இடி தாங்குற நான் என் பாக்கலாம். அப்படியா? இத வர்ற. ஐ இங்கிலீஷ் படம் ஜாக்கிரதா. எங்க போற? இந்த லெட்டருக்கு பதில் பதிலா? ஐயோ ஆள விடு. விஜய் 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 பாப்பா எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? கையடுறா. நீ என்ன அவளுக்கு மச்சானா? கையடுறா. எடுக்கலாம் என்னடா செய்வ? Ah!
மேனரே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மேனரே. என்னடா இந்த பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது ஏங்க புருஷன் துடிக்கிறான்? அவன் தான்டா உண்மையான புருஷன். அப்ப போன மாசம் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது நீங்க ஏன் துடிச்சீங்க? என்ன காணாம போயிட்டாரு? இப்படி இந்த மாதம் மறைஞ்சாரு? சம்திங் ரா கேபார் குழப்பம். கபடி விளையாடலாமா என் புஜ்ஜி? அங்க பாரு அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு, ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேக்கணும். யா நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு எங்கே உட்கார்ந்திருக்க? மீனா, மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான். மீனுக்குட்டி, இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, நீ தோத்துருப்ப. தோத்துருந்தனா ஓ நான் அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணில் கண்ணீர் வர்றத என்னால தாங்க முடியாது. இத போய் பொண்ணும் படத்துக்கிட்ட சொல்லல, என்னால தாங்கிக்க முடியாது. ஏண்டா எம்புட்டு திமிர் இருந்தா இந்த பொன்னம்பலம் தங்கச்சி மேலே கை வைப்ப? நாயி எலும்பு துண்டுக்கு ஆசைப்படலாம்டா, ஆட்டுக்குட்டிக்கு ஆசைப்பட்டா அடிபட்டு தாசனம். அவனை ரூம்ல போட்டு போட்டுடா. அந்த சவுக்க இந்த தலைவர தடுப்பா. பொன்னம்பலம், நீ செய்யற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? எது அநியாயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு என்ன? நம்ம ஊர்ல ஒருத்தன் ஜாதி விட்டு ஜாதி பேசுறதே தப்பு. உன் பையன் ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சிருக்கான்னா எவ்வளவு பெரிய தப்பு? அதுவும் யார காதலிச்சிருக்கான்? தலைவருடைய தங்கச்சிய சும்மா விடலாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். இப்ப உன் புள்ள செஞ்ச தப்புக்கு என்னைய தண்டனை? அப்பன் கையிலே சவுக்க கொடுத்து புள்ளைய அடிக்க வைக்க வேண்டியதுதான், அதான் தண்டனை. ஆமா தலைவரே, அதான் தண்டனை. இப்ப என்னையா சொல்ற? நீ அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கட்டுமா? நானே அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். டேய் சட்டையை கேட்டுறா. அடியா ஏப்பா இப்படி செஞ்ச? இந்த ஊரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு எப்படி செஞ்ச?
போதுமாயா, போதுமா. என்ன காதலிச்சது தப்புன்னு தானே சவுக்கால அடிச்சாங்க, நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட. என்னடா இது அம்மா தாயே, நீ ஆசைப்பட்டதுக்கே என் பிள்ளைக்கு இந்த கதி. நீ வாக்கப்பட்டு வந்தா என்ன கதியாகும்? அடிபட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டியே. இதை யாராவது பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு போயிடுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, விஜயனால மறக்க முடியாது. அதுக்காக எங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் தாங்கிக்க தயாரா இருக்க. ஒன்ன ஒண்ணு செய்ய மாட்டான் தாயி. அந்த படுபாவி என் புள்ள தலைய வெட்ட கூட தயங்க மாட்டானே. சின்ன பிள்ளைங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அத ஒரு தரம் என் அனுபவத்துல பார்த்தவம்மா. அந்த கொடுமையவே என்னால இன்னும் மறக்க முடியல. நீதான் என் கழுத்துல மாலை போட போற. நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன், இப்ப இந்த உரிமாலைய போட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? பாண்டி, எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீ தானே என்ன கட்டிக்க போற? இதுல உங்க அம்மா வேற கேக்கணுமா? ஏ பங்காளி, மறு குழந்தை சமைஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ, அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ. அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான், நீ அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குல வேட்டி? பேசாம சின்ன ஆள் பட்டு சேலைய வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலைய வாங்கி என் இடுப்புல கட்டுறனா, இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது, வீட்டுல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு? ஏ கணவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தையா. பின்ன என்ன, நான் உங்க மகனத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது, வேற யாரு இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்ட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காந்து வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன்.
வருஷத்துக்கு ஒண்ணு சுத்தம் போடுவேல்ல. அம்மாடி வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கும் ஆசைதான், அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா சொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைச்சவளுங்கெல்லாம் வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுங்க. நான் தீசுன கையும் வெறுங்கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சா கூட அத்த ஒண்ணு உங்க மகன்ட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா. கட்டுபடி கட்டுவ. மொரமாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு தொங்கிடுவேன். என்னப்பா உங்க ஆத்தா தலைதறிக்கு ஓடியாற? என்னம்மா ஏன் இப்படி ஓடியாற? பாண்டி பாவப்பா, அந்த மாதிரி கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பொண்ணு உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கயிறுல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போற முடியும். வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையவும் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா இங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததுன்னு தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா. Thank you.
நீ நாளைக்கு தான் தாலி கட்டுற என்ன, நான் இப்போ உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன், என்னத்தை கிழிக்க போறேன் போட. மறிக்கொழுந்து என்னடி வாய திறந்த மூட மாட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்னாச்சு? என்ன மறிக்கொழுந்து கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பைத்தியம், நாம விரும்புற பொண்ணை விட நம்மளை விரும்புற பொண்ணு கிடைக்கிறதா பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு புண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அணைச்சுக்கிட்டுதானே இருக்கேன். 25 வருஷம் ஆச்சு, ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னங்க? நம்ம முதலாத்திரிதான். பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும் நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும் அப்புறம் நான் உன்ன வந்து என்னங்க நீங்க என்னடி என்னமோ முந்தானாத்து சமைச்சவ மாதிரி இப்படி வைக்கப்படுற? என்ன என்ன என்னன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரா நீங்க? பாண்டி 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 you
பட்டு வந்தவ வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு மொத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி பேர் தொங்கணும். இதுதான் என்னோட முடிவு. உங்க தங்கச்சி முடிவை சொல்லிட்டா, உங்க முடிவு என்ன? இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மேரி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். வெட்டி கூறு போட்டுவேன். ஏன் பார்க்க கூடாதுங்க? அவன் நல்லவ இல்லையா இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே அவனை செய்யக்கூடாது. எனக்கு பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில பிடிச்சு கொடுக்கத்தானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? ஆமாண்டி, ஆளாளுக்கு இப்படி ஆசைப்பட்டா ஊர் கட்டுப்பாடு என்ன வருது? ஆடு மயக்கிற பையன் அம்பலக்காரன் பொண்ணு மேல ஆசைப்படுவான், வெளுக்கிற பையன் வெள்ளாத பொண்ணு மேல ஆசைப்படுவான். இப்படியே போன ஊர்ல எல்லாரும் மாம மச்சான் தாண்டி ஆகணும். இங்க பார், பன்னி குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கணும். இப்படியே பட்டிக்காட்டுல உட்காந்து மேல் ஜாதி கீழ் ஜாதியும் பேசிட்டு காதலுக்கு தேவை ஜாதி இல்ல, ரெண்டு மனசு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. படிக்க வச்சவனுக்கே பாடம் சொல்றியா? நாலு நாளைக்கு வீட்டுல போட்டு பூட்டி வச்சு கஞ்சி தண்ணி இல்லாம காய போட்டா எல்லாம் சரியாயிடும். நாலு நாள் இல்ல, 40 நாள் பட்டி போட்டாலும் என்ன மாத்தவே முடியாது. நம்ம வில்லம் போயிட்டான். விஜய், என்ன உடனே உங்க வீட்டு கூட்டிட்டு போயிடு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சியா? நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போனா உங்க அண்ணன் எங்க அம்மா அப்பவும் உயிரோட விட மாட்டான். நம்மால யாருக்கும் பிரச்சனை வேணா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். சரி விஜய், நீ எங்க இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வா போலாம்.
மழை வட்ட வரைக்கும் கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போலாமா? அது சரி, இங்க பாரு, என் ட்ரெஸ் எல்லாம் தொப்பு தொப்பையா நனைஞ்சிருச்சு, குளிர் வேற அடிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? குளிர் தான நீ கட்டி புடிச்சுக்கோ, நானே வேணா நான் சொல்றேன். இந்த குரும்பு தானே வேணாம் வருது. சரி சரி, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காயப்போடு அப்புறமா எடுத்து கட்டிக்கோ. அப்ப நீ கண்ண முடிக்கிறியா? எதுக்கு? ப்ளீஸ் 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 கண்ணா, கண்ண முடிக்குமா? ஓகே ஓகேயா. என்ன பண்றா, எது பண்றா, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன கண்ண கட்டி காய விட்டால? மீனுக்குட்டி, என்னடா பண்ற? ஐயோ, எல்லாத்தையும் வந்துட்டியா? நீதானே எல்லாத்தையும் காயப்பட சொன்ன? மீனுக்குட்டி, நான் பார்த்தா பரவாயில்ல, வேற எவனா பாத்துட போறான். இந்த சட்டை கொடுக்குறேன், போட்டுக்கோ. குட் பாய், சொன்ன பேச்சு கேட்ட. ஹாய், ட்ரெஸ் கியூட்டா இருக்கு. ஐயோ, மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பளை மடி சோகம் கேட்குதாடி. தங்கச்சிய கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை போற அவளைய தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். Nice.
அப்ப செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும்பாங்க, இப்போ புள்ள செஞ்ச பாவம் ஆத்தா அப்பனை சேரட்டும். ஏய், நாளைக்கு இவன் குடும்பத்தையே உயிரோட சமாளிக்கட்டுங்களா? காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன், ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சி ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன என்ன வேணாலும் பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் உயிரோட இருப்பீங்க, அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன். Oh!
பாட்டி வந்துட்டியா? யாருப்பா இந்த வேலையை செஞ்சது? எல்லாம் அந்த பொறிக்கு பொண்ணு மனதாப்பா. பாண்டி வந்தது வராது அருவாள் எடுத்துக்கிட்டு எங்கப்பா போற? அவன் தலைய சீவம் விட மாட்டமா. வேண்டாம்ப்பா, வேண்டாம் பாண்டி. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிற, மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. ஆயிரம் அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுற ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாடா பேசு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டாம் தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் கேட்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மறிக்கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்குப்பா வரவு? சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லுமா? அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசுபடுத்துற? பாண்டி, ஒன்னம்பளம் தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணா, அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன். டேய், ஏண்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட அவங்க அண்ணன். நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன், என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளையே உன கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா, நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா, இந்த பொண்ணை போல சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானு இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன? அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு சொல்லாதையா? செய்ய பாத்தியா? இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது, தவறாம எல்லாரும் கலந்துக்க சாமியோ. விலங்கு விலங்கு புதுங்கய்யா சொல்லுங்கய்யா. என்னடா எதிர்கட்சி எடுபடி, நீ எங்கட இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் அங்க இருந்தேன். இப்ப ஊரே மாறி போச்சு, அதான் நானும் மாறிட்டேன். நெத்தில பாத்தீங்களா, எம் எம் ஃபார் மனிதன், மனுஷன் ஆயிட்டேன். பாண்டிதான் எல்லாமே எங்களுக்கு. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்களையா? ஒருத்தன் தலைய வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போன, நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே இங்க நல்லது கெட்டதுக்கு தம்பிதான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான். இன்னையில இருந்து அவருதான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறது தான் நியாயம். எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறவங்க செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமையா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பிய கூட்டியாரேன். சரிங்க. பாண்டி
உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டுமில்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல, ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க, என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். சும்மா விழுந்த சங்க ஊதிக்கெடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க. இப்ப என்னடானா, ஊர்ல உள்ள காக்கா குருவியெல்லாம் செந்தூர பாண்டி வீட்டு போய் சேர்ந்துருச்சு. அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான். உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்ச? டெபாசிட் போனா என்ன, வேற என்ன போகணுங்கிற? அவர் மானமே போயிருச்சயா? மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்துருந்தாருயா? மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கி சாக சொல்றீங்களா, இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஊர்ல ஒரு பையன் இனிமே வாழட்ட முடியாதுண்ணே. வணக்கங்க ஐயா. வாங்கண்ணே, என்ன விஷயம்? ஐயா, எளிவலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாயை கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டினுங்க. அந்த வீட்டை மலைச்சா மீட்ட அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கினுங்க. வாங்கின கடனுக்கு மேல ரெண்டு பங்கு வட்டியும் கட்டிட்டுங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலைச்சா மீட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க போக கூடாது அண்ணே. உங்க துண்ட கொடுங்க, காரியத்தை நாங்க முடிச்சுட்டு வர்றோம். என்ன சொல்ற அண்ணே? உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்ட கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்ட கொடுங்க அண்ணே. அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மாசாமி, வாயா வெளிய. யாரது இவன்? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில என்ன துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு. அடா அறிவு, என்ன விசேஷம்? ஹலோ சுந்தரலிங்கம், எப்படியா இருக்க? பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வாடா போடா கூப்பிடாம இருந்தேன்னு அது வரைக்கும் சந்தோஷப்படு. பாத்தியா, 1,000 ரூபாய் வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும். இல்ல துண்டு வராது, தலைவரோட அருவாதான் வரும். அருவா வந்தா காளிமுத்து கதி தான், தலையில்லாத முண்டமா வீதியில அலைவ. ஜாக்கிரத வரோம். என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? கவலைப்படாத, நீ ஒண்ணும் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எத தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா? வணக்கங்கய்யா. ஓ மலைச்சாமி. ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம், நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி நீங்க போங்க. வர்றேங்க ஐயா. அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன் கொடுத்துருங்க. சரி தம்பி. சின்னப்பண்ண வீட்டுக்கு போனியா? இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்னமா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரியே வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக நான் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம், இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, நான் பழைய செந்தூர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு. அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னுதான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன். சந்தோஷமா? Thank you.
வாங்க தலைவரே. வழக்கமா துண்டு தான் வரும், நீங்களே நேர்ல வந்துட்டீங்க, அதுவும் தேங்காய் பழத்தட்டோட. ஏதாவது வேண்டதுல தம்பி? ஏதோ சின்னஞ்சிறுசுக ஆசைப்பட்டுடுச்சுங்க, அதுங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. ஆமா பொண்ணம்பளம், பழைய பகையை மறந்துரு, பாக்குவத்திலேயே மாத்திக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படிங்களா, வச்சுக்கலாமே. பொன்னம்பளம், நாங்க முறப்படி பொண்ணு கேட்டு வந்தோம், நீ முறதவரி நடந்துகிட்ட, உனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தர. அதுக்குள்ள நீயா உன் தங்கச்சி எங்க விட்டு மருமகளை அனுப்பி வைக்க சம்மதிக்கிற? இல்ல ஆயிரம் தலைங்க உருண்டாலும் சரி, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கடத்துல என் தம்பி தாலி கட்டுவான். இத நடத்தி காட்டல நான் செந்தூர பாண்டியில. வாங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலசா, அத்தி மரம் ஐலசா. ஓ பேபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சள் வெட்டிட்டு இருக்கிறோம். யூ ஆர் காரே. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்போ? பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது எவன் ஒருத்தன் துடிக்கிறானோ அவன் தான் உண்மையான புருஷன். அது எனக்கு புரியுது. ஆனா ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது இந்த மைனர் சுந்தரலிங்கம் துடிச்சானே, அது ஏச்சோ? அத நான் சொன்ன அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா இருக்க பரவாயில்ல, சொல்லு. சொல்லணுங்கிற சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷ இல்லடா, அவன் தான் புருஷன், நீ வெறும் பினாமிடா. என்னடா சொன்ன? கட்ட ரொம்பு அங்கே கடிச்சுதா, தண்டன கிட்ட தண்டன கிட்ட கடிச்சேரிக்கும், தண்டன கிட்ட வாலிச்சேரிக்கும், தண்டன கிட்ட. யாரது சம்பந்தமே இல்லாம தாளம் போடுறது? இங்க பாடுறா. அத என்ன தபலாவா? கையில என்னடா இவ்வளவு பெரிய பாறாங்களை வச்சிருக்க? துரோகி, நாய் மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வந்தனே, என் பொண்டாட்டி மேலே கை வச்சுட்டியடா. வேண்டாண்டா. ஐயோ அடிச்சுட்டானே, இனிமே எந்திரிக்கிறது சந்தேகம் தான். மீனாவது அங்கே ராத்தியோட ராத்திரியா கோயில்பட்டி கூட்டிட்டு போயிட்டான். நாளை காலையில வீசத்தேவர் மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறானா? என்னங்கடா ஊரை விட்டு ஊர் வந்து கலாட்டா பண்றீங்களா? எதுக்குடா கல்யாணத்தை நிறுத்தணும்? எடுறா அமைச்சர் வாழ. ஏய், எனக்கு அறுவாள் எடுக்க தெரியும், எடுத்தா என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். மாப்பிள யார் இவங்க எல்லாம், எதுக்கு தயாரா பண்ண வந்திருக்காங்க? அது வந்து மாமா ஒண்ணுல ஐயா, நாங்க அரசம்பட்டில இருந்து வரோம். என் பேரு செந்தூர பாண்டி, என் தம்பியும் பொன்னம்பலம் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அப்படி இருக்க விருப்பமில்லாத அந்த பொண்ண வடுக்கட்டாயமா இந்த ஊருக்கு தூக்கிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றான், இது எந்த விதத்துல நியாயம்? ஏமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த மூ கருத்துக்கேடா, வகை வகையா சீர் செஞ்சு வழிய வந்து பொண்ணை கொடுக்கும் போது நான் யோசனை பண்ணிருக்கணும். நான் இப்ப என்ன பேசாம தாலிய கட்ட சொல்லுங்க. தம்பி, பாக்கு வெத்தல மாத்தி பரிசம் போட்டாச்சு, மாப்பிளைய மலவழியில வந்து உட்கார்ந்தாச்சு, இப்ப எப்படி தம்பி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? பாக்கு மாத்தினே சுனா மாத்தினு சொல்லிக்கிட்டு இப்ப கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? கல்யாணத்தை நிறுத்த முடியும் பண்ற பண்ணீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு வெட்டு குத்துதான் நடக்கும். இத பாருங்க, இது எங்க ரெண்டு பேருடைய சொந்த பிரச்சனை, இத ரெண்டு ஊர் பிரச்சனை ஆக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க சொல்றது நியாயம் தான் தம்பி, இப்ப இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஐயா, காதலிச்சதுனால என் தம்பிக்கு உரிமை இருக்கு, பரிசம் போட்டதுனால உங்க பையனுக்கு உறவு இருக்கு, மண்ணும் பொண்ணும் ஒரு வீரனுக்கு சொந்தமாகறதுதான் நம்ம மண்ணோட வழக்கம். அதனாலதான் அந்த காலத்துல பொண்ணுங்க மஞ்சு விரட்டுல மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்தாங்க. இந்த பிரச்சனைக்காக ரெண்டு ஊரும் மோதிக்க வேண்டாம். உங்க மகனும் என் தம்பியும் மோதட்டும்,
இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவன் அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டட்டும். சரி தம்பி, அப்படியே செய்வோம். நீங்க முடிவு செய்த மாதிரியே ரெண்டு பேரத்துல யார் இந்த தாலி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, அவன் தலையை சீவிட்டு தாலியை கையில எடுக்கிறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளையாடுற விளையாடுடா, உட்காருங்க மாமா. Thank you.
டேய், நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். உன்னால முடிஞ்சா நிறுத்திப்பார். தலைவர், உள்ளூர்ல கல்யாணம் நடத்த முடியாம தானே வெளியூருக்கு வந்தான். இங்க வந்து நம்ம நிலைமை இப்படி ஆகணுமா? செந்தூர் பாண்டி வேற உங்க தங்கச்சி கூட்டிட்டு போறா. இனிமே என்ன பண்ண போறீங்க தலைவர? நிறுத்துறண்டா, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். அம்மாவை மீனாவை டவுனுக்கு கூட்டிட்டு போய் மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்து கொடு. சரிண்ணா. ஆமாடா, இந்த ஊருக்கண்ணே படுற மாதிரி உன் கல்யாணத்தை உங்க அண்ணன் நடத்த போறான். இந்த பாரு, என் மருமக கல்யாணம் போடுற மாதிரி இந்த ஊர்ல ஒருத்தி கூட கட்டிருக்க கூடாது. பாடி, நீ போய் ஐயருக்கு சொல்லிட்டு வந்துருப்பா. அப்பா, என் கல்யாணத்துக்கு இந்த ஐயருக்கு எல்லாம் யாரும் தேவையில்லை. நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுக்குறீங்க, நான் மீனா கழுத்துல கட்டுறேன். என்னடா இப்படி சொல்றான்? ஏன் தம்பியாச்சு, அப்படிதான் சொல்லுவான். விஜய், நேரமாச்சு, கிளம்புங்க. அம்மா கிளம்புங்க, போங்க போங்க போங்க. அப்பா, மண்டபத்துக்கு போய் கல்யாண வேலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, போப்பா. என்னமா இத்தனை படம் எடுத்து போட்டிருக்க, ஒண்ணு கூட பிடிக்கலையா? இருங்கய்யா, அவசரப்படுறீங்களே. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா, என் மருமக நேரத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட வேண்டாம். பொம்பளைகளை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாதுயா? என்னத்தை திருப்திப்படுத்த முடியாது? இப்படி எல்லாம் பேசினா அவங்க வேற கடைக்கு போயிடுவாங்க. ஐயோ வேணாங்க, இங்க இருக்கு. அது என்ன, மேல மேல அதுங்க. இது என்ன, ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்களா? இல்லம்மா. எங்க பாப்போம், இதுலதான் கருங்க நிறைய இருக்கு. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரிமா? அப்புறம் என்ன, இதையே எடுத்துருவோம். இதையே கொடுத்துருங்க ஐயா. அப்ப ராசா போவோமா? கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா, இது நல்லா இருக்கா பாருங்க. எதுக்குப்பா இது? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்குப்பா இந்த அவசரத்துல? வேண்டாம். என் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். மஞ்ச கலர் உங்களுக்கு மங்களகரமா இருக்கும். இத கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அப்பா பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறார். பாண்டி, கல்யாண மண்டபத்துக்கு போனியே, மனவரையெல்லாம் ரெடி பண்ணிட்டிய? என்ன, டவுனுக்கு போன உங்க ஆத்தாளும் உன் தம்பி இன்னும் வரல? மண்டபத்துல சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீல்ல? என்ன பாண்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பேச? அம்மாடி, ஒரு பொண்ணுக்கு சொத்து சுகம் எல்லாமே அவளோட பூவும் பொட்டுந்தாம்மா. அவ சுமங்கலியா கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய கொடுப்புன. ஐயா, நிறைஞ்ச மனசோட குங்குமம் கொடுங்க. நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம உன் மூத்த புள்ள தம்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டாம், அதான் இது. அத்தா, நாளைக்கு காலையில இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. என் மகன் செந்தூர பாண்டி போட்ட சபதம் ஜெயிக்க போகுது. வீட்டுல யாராவது செத்துட்டா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது. பெருசு தெரியும்ல, கல்யாண வீட்ட எழவு வீடா மாத்திட்டு போறேன். இப்ப உன் புள்ள உனக்கு கருமாதி பண்றானா, தம்பிக்கு கல்யாணம் பண்றானான்னு. நடராஜ் தலைவர, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரி தலைவர், நான் போயிட்டு வந்து. சரி தம்பி. அப்பா 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 அப்பா, என்னப்பா இது, என்னாச்சு? அந்த பொண்ணு நம்மளை வந்து என்னை குத்திட்டு போயிட்டாப்பா. பாண்டி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. எதுக்குப்பா? இளவு வீட்டுல எப்படி கல்யாணம் நடக்கணும், என்னை எப்படி பண்ணிட்டு போயிட்டாப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும், நிச்சயமா நடக்கணும். எப்படிப்பா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது.
உங்க அம்மா சுமங்கிலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை. பாண்டி, என் மருமக கழுத்துல தாலி ஏறதுக்கு அப்புறம்தான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி ஏறணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. இறங்குமா? வாங்க, சீக்கிரம் வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும். பாண்டி, என்னப்பா இங்க இருக்க? மண்டபத்துல கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துட்டு இருக்குல்ல? இங்க பாத்தியா, என் மருமகளுக்கு ஏன் தாலி மாதிரியே அவளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வேற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னப்பா ஆத்தாள முத முத பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ஒண்ணுமில்லம்மா, தலை நிறைய பூவும் நெத்தியில பொட்டுமா உங்களை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த பூவோடையும் பொட்டோடையும் உங்க அப்பா மடியில உசுர விடணும்டாப்பா. நான் தினம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எங்க உங்க அப்பா? அது வந்துமா பக்கத்தூர்ல என் தலைமையில கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததுனால அப்பா போயிட்டாருமா. புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? என்கிட்ட கூட சொல்லாம போறதுக்கு? என்கிட்ட சொல்லிட்டு தாமா போனாரு. ஆமா, தம்பியும் மீனாவையும் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா. அண்ணா, அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும். அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பாமா. நீ வாமா, நம்ம புடவை மாத்திட்டு புறப்படலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வேணும்னு சத்தியம் வாங்கிட்டு அப்பா போயிட்டாரு. அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டு வேணும் இவன் சொல்லிட்டு போறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணுங்கம்மா? அட என்னப்பா, நான் தான் என்னமோ கல்யாணம் பண்ணாட்ட என்ன சீவி சிங்காரிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா? அட போப்பா, என்ன தேது இவ்வளவு அழகா புடவை கட்டிருக்கீங்க, நெத்துல குங்குமமே வைக்கல? வைக்கல, வைக்கலையே. ஆமா, மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன், வச்சுக்கிறேன். அம்மா பார், மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க. அம்மா,
ஆண்டி, ஊர்ல ஏதாவது கல்யாணம் காட்சின்னா உங்க அப்பா கூட சோடியா தான் போவேன். அவர் இல்லாம நான் எங்கேயும் போனதில்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருப்பா, வாங்க. கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பள அப்பாவை கொன்னுட்டாமா? ஐயோ, உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீடி சிங்காரிச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன பூவாட்டம் வச்சுக்குவீங்களே, இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே. இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? பூ எதுக்கு? பொட்டு எதுக்கு? இந்த தாலி எதுக்கு? அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா? என்னப்பா? நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறத அப்பாவோட கடைசி ஆசை. என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாருன்னு சொன்ன?
என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னார். ஐயா, நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறு சொல்ல சொன்னதெல்லாம் உங்க மருதாயி. இனிமே சொல்ல மாட்டாயா? உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். தம்பி, அப்பாவ தூக்குப்பா. மிஸ்டர் பாண்டி, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்கிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இவனை கைது பண்ணி வேலை இன்ஸ்பெக்டர். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஐ அம் சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டேஷன் நட, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரெஸ்ட் பண்ணியா? போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சு, இல்ல உன் தலை சதறிடும். ஏற சொல்றா? யோ இன்ஸ்பெக்டர், எல்லாரும் வேன்ல ஏறுங்க. ஏறி தொலைங்கயா. ஏ நடராஜ், எல்லாத்தையும் வேன்ல ஏத்து. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொண்டியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய், தாலி கட்டு.
அப்பாவை கொன்னப்பவே உன் தலையை சீவி இருக்கணும். இந்த கல்யாணம் முடியட்டுன்னுதான் உன்னை விட்டு வச்சிருந்தேன். இப்ப என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அப்பாவோட ஆசையை நிறைவேத்தி வச்சுட்டேன். இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய், அம்மாவை நீதான்டா நல்லபடியா பாத்துக்கணும். தைரியமா இரு.